பார்க்கறதுக்கு அருவி மாதிரி தண்ணிக்குள்ள அழகா கொட்டிட்டு இருக்கீங்களா? இந்த சாண்ட்ஃபாலை எப்படி செட் பண்றதுன்னு சொல்லி நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க. இதை எப்படி செட் பண்றதுன்னு சொல்லி தரேன் வாங்க. இந்த சாண்ட்ஃபால் டயர் நீங்க வாங்கும் போதே பாத்தீங்கன்னா, இது கூடவே இந்த சாண்டும் இந்த டியூபும் வந்துருங்க. இந்த டியூப்ல பாத்தீங்கன்னா, ஒரு பகுதி பெண்டாவும் இன்னொரு பகுதி ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குங்க. இந்த ஸ்ட்ரெயிட்டா உள்ள பகுதியை சாண்ட்ஃபாலோட தலைமையில சின்னதா ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோல்ல இன்செர்ட் பண்ணிருவாங்க. இந்த பெண்டா உள்ள பகுதியில ஆல்ரெடி நீங்க ஏர் பம்ப் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த ஏர் பம்ப்ல இருந்து டியூப் கொண்டு வந்து இதை கனெக்ட் பண்ணும். அப்படி ஏர் பம்ப் இல்ல அப்படின்னா நீங்க கூட தனியா வாங்கிக்கணும். இது கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தனியில வச்சு ஒரு நிமிஷம் தண்ணிக்குள்ள வைக்கும் போது இந்த மேல மெஷ் மாதிரி தெரியுதுங்களா, இது தண்ணிக்கு மேல தெரியுற மாதிரி வைக்கணுங்க. தண்ணிக்குள்ள முக்கிய கூடாது. இந்த மாதிரி இந்த சாண்ட்ஃபால் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சாண்டை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த ஈரமா உள்ள சாண்டை நீங்க சாண்ட்ஃபால்குள்ள போடணுங்க, அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் நீங்க ஆன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சாண்ட்ஃபால் அல்லதுதான் அருவி மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருங்க. புதுசா இந்த சாண்ட்ஃபால் யாராவது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, வழக்கம் போல நம்ம வெப்சைட்லயே நீங்க வாங்கிக்கலாங்க. நீங்க சேலமா இருந்தீங்க அப்படின்னா நேர்ல வந்து வாங்கிக்கலாங்க.